ரஜினியின் இந்த செய்தியாளர் சந்திப்பு தொடர்பாக மதுரையில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன கருத்தை முன்வைக்கிறார்கள் என்பதை நமக்கு தெரியப்படுத்துவதற்காக ஹரிகிருஷ்ணன் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். ஹரிகிருஷ்ணன், ரஜினியுடைய இந்த செய்தியாளர் சந்திப்பு, அதற்கு பிறகு அவர் அறிவித்திருந்த கட்சிக்கு ஒரு தலைமை, ஆட்சிக்கு ஒரு தலைமை, இந்த கருத்து குறித்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க? நிச்சயமாக ஐஸ்வர்யா, பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் அவருடைய அறிவிப்பை தொடர்ந்து தற்போது பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் கொடுத்தும் கொண்டாடி வருகிறார்கள். அவருடைய தங்களுடைய தலைவர் அறிவிப்பு வந்து உற்சாகம் அளிக்கிறதாக சொல்லியிருக்காங்க. தற்போதைய இருக்கும் அதே தலைவர் ஆறுபடைய வரு. பார்ப்பன், நீங்கள் சொல்லுங்க, அந்த கட்சிக்கு ஒன்று ஆட்சிக்கு ஒரு தலைமை அப்படிங்கிறது இந்த இருக்கக்கூடிய தமிழக அரசியலில் சாத்தியமாகும் அப்படின்னு? தமிழக அரசியல் சாத்தியமாக இல்லை தெரியல, ஆனால் சென்ட்ரல் இது வந்து சாத்தியமாக இருந்திருக்கு. அதை வந்து தமிழ்நாட்டிலையும் கொண்டு வரணும் தலைவர் ஆசைப்படுறாரு. ஏன்னா இதில் வந்து ஊழல் நடக்குது. செயற்குழு பொதுக்குழு போடுறாங்க, அந்த செயற்குழு பொதுக்குழு பொதுச் செயலாளர் வந்து பார்த்துக்குருவாரு அப்படின்னு முடிச்சுருவாங்க. திமுக பார்த்தா கலை அந்த தலைவரை முடிச்சுக்கிடுவார் அப்படின்றாங்க. இதில் வந்து அதிகாரம் சரியில்லை, இல்லை கட்சி ஆட்சி இது ரெண்டையும் வந்து தனித்தனியாக பிரித்தோம்னா அந்த உள்கட்டமைப்பு சரியாக இருக்கும்னு தலைவருடைய எண்ணம். அந்த எண்ணம் சரியாக தான் இருக்கும். கட்சியில் வந்து தலைவர் இருப்பார், அந்த கட்சி பதவி தான் முக்கியம். ஆட்சி பதவின்றது வந்து சிஎம் இருக்கிற வந்து சிஏ போஸ்டிங் தான். அந்த போஸ்டிங் அவர் சரியாக வேலை பார்த்தார், ஓட்டு வங்கி அரசு இல்லாமல் சரியான பாதையில் மக்களுக்கு எல்லா மக்களும் நல்ல செய்கிறமானி அவர் செஞ்சார்னா அவருடைய ஆட்சி தப்பிக்கும். அப்படி இல்லையா, அவருடைய ஆட்சியை பறிக்கப்பட்டு அடுத்தால கொண்டு வருவதற்கான பவர் தலைவர் வச்சிருக்காரு. இது எங்களுக்கு வந்து சந்தோஷம் தான். அதாவது நீங்க சொல்லுங்க, இப்ப வந்து வயது நிர்ணயம் பண்ணியிருக்காரு, இளைஞர்களுக்கு தான் வாய்ப்பு அப்படின்னு இருக்காங்க, இதை எப்படி பாக்குறீங்க? இது நம்ம ரொம்ப சந்தோஷமா பாக்குறோம் சார். இளைஞர்களுக்கு வழி நடத்திட்டு நாங்கள் இப்போ எனக்கு வயசாயிருச்சு அப்படின்னா இளைஞர்களுக்கு கட்டாயம் வழி நடத்தணும். ஏன்னா அப்துல் கலாம் சொன்னது போல வந்து 2025 இந்தியா வலிமையான நாடாக மாறணும்னா அது இளைஞர் கையில் தான் இருக்குன்றாங்க. அந்த வழிபடி வந்து எங்கள் தலைவர் சொல்லியிருக்கலாம். ஏன்னா நாங்கள் வந்து இப்போ இளைஞர்களுக்கு ஆட்சி பணிக்கு தலைவர் சொன்ன மாதிரி ஆட்சி பணியை இளைஞர் கையில் கொடுத்துட்டாரு அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு நாங்கள் எங்களுடைய அனுபவங்களை வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஒரு ஆலோசனையாக சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு நாங்கள் வழிநடத்துக்கு போவோம். அவங்க தப்பு பண்ணாங்கன்னா இது தப்பு அப்படின்னு சொல்லி இது கொண்டு போவோம் நாங்கள். இவருடைய அறிவிப்பை பொறுத்தளவுக்கு இந்த திட்டங்கள் எல்லாமே வந்து தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பரவணும், அப்படி ஒரு பரவுற கட்டத்தில் தான் நான் வந்து வருவேன் அப்படின்ற ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க, இது எப்படி பார்க்க? இது கண்டிப்பாக வந்து தலைவர் வந்து சொல்கிறது வந்து 100% வந்து நடக்குங்க. அது இன்ன வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அரசியல் மாற்றம் வருன்னார். 2021 முதல்ல தமிழகத்தில் மாற்றத்தை உண்டு பண்ணிவிட்டு 2021 அப்புறம் வந்து மற்ற மாநிலங்களில் வந்து உருவாக்குறதுக்கான சாத்தியம் இருக்குது. இவர்களை பொறுத்தளவிற்கு ரசிகர்களை பொறுத்தளவிற்கு தலைவர் எந்த வழியில் சொல்கிறார்களோ அவருடைய கட்டளையை நாங்கள் உடனடியாக நிறைவேற்றுவோம், அதற்கான பாடுபடுவோம். கிராமங்கள் தோறும் தலைவர் கூறியிருக்க கருத்தை அனைத்து இடங்களுக்கும் கொண்டு சென்று அதனுடைய எழுச்சியை மாற்றத்தை உண்டாக்குவோம் என தெரிவித்திருக்கிறார் ஐஸ்வர்யா.